மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242422. திருப்பதி ஏழுமலையான் கோவில் சொர்க்கவாசல் தரிசனத்திற்கு இலவச டோக்கன்கள் வழங்கப்படுகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி சொர்க்கவாசல் வழியாக தரிசிக்க வருகிற 22ஆம் தேதி முதல் இலவச தரிசன டோக்கன் வழங்கப்படும் என்று தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து திருமலையில் தேவஸ்தான செயல் அதிகாரி தர்மாரெட்டி நிருபர்களிடம் கூறியது, திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி வரும் 23ஆம் தேதி முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை 10 நாட்களுக்கு வைகுண்ட வாயில் திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசிக்க அனுமதிக்கப்படும். குளிர் மற்றும் மழை காரணமாக பக்தர்கள் வரிசையில் காத்திருப்பதை தடுப்பதற்காக திருப்பதியில் 10 இடங்களில் 94 கவுண்டர்களில் வருகிற 22ஆம் தேதி முதல் நேர ஒதுக்கீடு இலவச டோக்கன்கள் வழங்கப்படும். மொத்தம் 4,23,500 டோக்கன்கள் வழங்கப்பட உள்ளது. இதில் திருமலையில் உள்ள உள்ளூர் மக்களுக்காக கௌஸ்தூபம் ஓய்வறையில் வழங்கப்படும். எனவே இந்த 10 நாட்களில் ஆன்லைனில் முன்பதிவு செய்த பக்தர்கள் அல்லது 22ஆம் தேதி முதல் வழங்கப்படும் நேர ஒதுக்கீடு இலவச சர்வ தரிசன டோக்கன் உள்ள பக்தர்கள் மட்டுமே ஏழுமலையான் கோவிலில் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். வருகிற 22, 24, 31 மற்றும் ஜனவரி 1ஆம் தேதிகளில் கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, ஆர்ஜித பிரம்மோற்சவ சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. 25 முதல் 30ஆம் தேதி வரை பக்தர்கள் இல்லாமல் இந்த சேவைகள் நடத்தப்படும். டிசம்பர் 17 முதல் ஜனவரி 14ஆம் தேதி வரை மார்கழி மாதம் என்பதால் காலையில் சுப்பிரபாத சேவைக்கு பதிலாக திருப்பாவை பாராயணம் நடைபெறும். 28ஆம் தேதி திருமலையில் பிரணாய கழக உற்சவம் நடைபெறுகிறது. இவ்வாறு அவர் கூறினார்.